கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. தன்னைத்தான் தாழ்த்துவதின் ஆசீர்வாதம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நீதிமொழிகள் 22:4. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப் ராஜாவை விட மனாசே என்னும் ராஜா மிக பொல்லாதவனாக இருந்தான். அத்துடன் அவன் புறஜாதியாரை காட்டிலும் பொல்லாதவனாக இருந்தான். 2 3:9. அவன் நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். வசனம் 6. கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவன் செய்த இன்னும் பல பொல்லாப்புகளும் உண்டு. அவன் தன் 12 வயதில் தான் ராஜாவானது முதற்கொண்டே தன் பொல்லாங்கான செயல்களை துவங்கிவிட்டான். 55 நீடித்த அவனது நீண்ட கால அரசாட்சியில் அவன் தேவனை பிரியப்படுத்தும் வகையில் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் மனாசே விலங்குகளால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது. வசனம் 12. அவன் தேவனுக்கு அதிக கோபம் உண்டாக்கும்படி நடந்து கொண்ட மிகவும் பொல்லாத ராஜாவாக இருந்த போதிலும் அவன் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியதில் அவர் அவனுக்கு இறங்கி எருசலேமுக்கும் அவனுடைய ராஜ்ய பாரத்திற்கும் அவனை திரும்பி வர செய்தார். இதற்கு பின்னர் அவன் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்ததாக நாம் பார்க்கிறோம். வசனம் 14-16. மேலும் பரிசுத்தமாக வாழ்ந்த மற்ற சில ராஜாக்களைப் போலவே மனாசேயும் மனாசேயின் முடிவு சமாதானமும் ஆசீர்வாதமாயிருந்தது. அன்பான தேவ பிள்ளையே, ஒரு மனிதன் தன்னை தாழ்த்த தீர்மானிக்கும் போது தேவன் அவனது கடந்த கால பொல்லாப்புகள் அனைத்தையும் மறந்து விடுகிறார் என்பது ஆச்சரியமானதாயிருக்கிறது அல்லவா? அவனுக்கு அவர் அதிகமான இரக்கத்தை காண்பித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.